மாமா அவர்களை மேடைக்கு வருகவர்க என வரவேற்கிறோம். சுக்லாம் பிரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்ஜம் கிருஷ்ணவர்தம் தியாயே சர்வவிக்னோபசாந்தே. ஓம் ஐந்து கரத்தனை ஆணை மகத்தனை இந்த நிலமுறை மூலம் இயக்கனை நந்தி மகந்தனை ஞானம் குழுதினை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேன். விநாயகப் பெருமானே. குரு ஜோதிராராய்ச்சி சங்கத்தின் 76வது கருத்தரங்கத்தை தலைமையேற்று காலையிலிருந்து மாலை வரைக்கும் சிறப்பாக பணியாற்றி கொடுக்குமாறு தாழ்மை பணிகளும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. எல்லாம் கண்ட இறைவனையும் பெற்ற தாய் தந்தரையும் ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களையும் வணங்கி குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் நடக்கும் 76வது கருத்தரங்கை தொடங்க இருக்கிறோம். இதில் உங்களுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது. தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தரோட தனித்திறமைகளில் நிறைய விஷயங்கள் பேச வேண்டும். அதனால் ஜோதிட கருத்தரங்கத்தில் ஜோதிடத்தை சம்பந்தமான விஷயங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக விஷயங்கள் கிடைக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் முன்னாடி காலத்தில் இருந்தே தொடர்பில் இருக்கிறவங்க தான் இந்த ஜோதிடத்தில் வர முடியும். அதை உணர ஆரம்பிக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம தெரியாமல் நம்ம உள்ளே வந்திருப்போம், ஜோதிடம் படிக்கணும்னு ஆசையில் வந்திருப்போம். நம்ம தாத்தா அல்லது நம்ம வர்க்கத்தை சார்ந்தவங்க யாராவது ஒருத்தர் இந்த ஜோதிடத்திலுமே பற்று உள்ளவர்களாக இருப்போம். நீங்கள் நல்லா பாருங்கள், ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவங்க வீட்டிலெல்லாம் பஞ்சாங்கம் இருக்குது. அதுவே அந்த பஞ்சாங்கமே ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு வந்துடும். அங்கேருந்து நம்ம ஜோதிடம் ஆரம்பிக்கும். ஜோதிடம் படிக்க ஆரம்பித்தாவே நமக்கு நம்மளை சார்ந்த விஷயங்களை பூரா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று செய்யலாமா செய்ய வேண்டாமா நடந்தது எந்த காரணம் எதுக்காக நடந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் அந்த மாதிரி துன்பங்கள் வராமல் நம்ம பயன்படுத்திக்கிறது தான் இந்த ஜோதிடம். ஜோதி இருக்கும் இடத்தை, அதாவது ஒளி இருக்கும் இடத்தை காட்டுவது ஜோதிடம். இதுதான் இன்னைக்கு இந்த ஜோதிடத்தில் கருத்தரங்கத்தினுடைய நோக்கம். எல்லாரும் ஜோதிடம் படிக்க வைக்கணும், எல்லாரையும் ஜோதிடம் பார்க்க வைக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய எண்ணமும் செயல்பாடுகளும். இப்போ நம்ம ஜாதகம் பார்க்கறது எப்படி அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்க்க பேசுறதுக்கு அழைக்க இருக்கோம். இப்போ பாரம்பரிய முறையில் ஜாதகம் பார்க்கணும். அப்போ பாரம்பரிய முறையில் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது கோச்சார கிரகங்களை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். கோச்சாரம் பார்க்கறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தசாபதிக்கெல்லாம் நம்ம உள்ள போக தெரிஞ்சுக்கலாம். ராசி சக்கரம் பார்க்கறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ நவாம்சம் பார்க்கறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் இதுகள் எல்லாத்துக்குமே முன்னாடியா கட்டாயம் வந்து நம்ம முதல்ல கவனிக்க வேண்டியது கோச்சாரம் பார்க்கறது எப்படி அப்படின்றத நம்ம தெரியும். இதுலேயே கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிரகங்களுக்கும் 25 மதிப்பெண்கள் நம்ம கொடுக்கும்போது 100 மதிப்பெண்கள் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா குருவை வச்சு 25 மதிப்பெண், சனியை வச்சு 25 மதிப்பெண், ராகுக்கு ஒரு 25 மதிப்பெண், கேதுக்கு ஒரு 25 மதிப்பெண். இந்த 4 கிரகத்துக்கும் கோச்சாரத்தில் எப்படி மதிப்பெண் கொடுக்கறது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ நீங்கள் இதில் பார்க்குறவங்க எல்லாருமே இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களுடைய ராசி எது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவங்கவுங்களுடைய ராசி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். உதாரணமாக இப்போ மேஷ ராசி, இன்றைய மேஷ ராசிக்கு இது வந்து ஜனனகால சந்திரன். அவங்கவுங்க ஜனனகால சந்திரனை நம்ம ஞாபகம் பண்ணி வச்சுக்கணும். ஜனனகால சந்திரன் என்ற ராசிக்கு கோச்சார குரு 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருந்தால் அவங்களுக்கு 25 மதிப்பெண்களை நாம் வழங்கிடுவோம். 25 மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம கொண்டு வந்தோம். அதுங்க இப்போ மேசராசிக்கு குரு 11 இருக்கார், கும்பத்தில் குரு இருக்கார், அப்போ அவங்களுக்கு 25 மதிப்பெண் கரெக்டாக இருக்கு. அடுத்தது மேசராசிக்கு சனியின் தன்மை எப்படி இருக்குது, கோச்சார சனி பகவானோட தன்மை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஜனனகால சந்திரன் நின்ற ராசிக்கு கோச்சார சனி பகவான் 3, 6, 11 வந்தால் அவங்களுக்கு அந்த காலம் மிக மிக நல்ல காலம்னு அர்த்தம். அப்படி இருக்கும். அப்போ இதுக்கு 25 மதிப்பெண் கொடுக்கணும். இப்போ மேசராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்காரு, 10ஆம் இடத்துல தான் இருக்காரு. அப்போ அந்த 25 மதிப்பெண் அவங்களுக்கு இல்லை, சரிங்களா. அப்போ மீனத்துக்கு தான் 11 இருக்கார், அப்போ அவங்களுக்கு 25 மதிப்பெண் இருக்கு, ஆனால் மேசத்துக்கு 25 மதிப்பெண் இல்லை, யாரு சனினால இல்லை. அப்போ 50 மதிப்பெண் நம்ம பார்த்ததில் 25 மதிப்பெண் தான் கிடைச்சிருக்கு, 25 மதிப்பெண்கள் கிடைக்கல. அதுக்கு அடுத்தது ராகு எப்படி இருக்கான்னு பார்ப்போம்.
Inta janaragada chandran nindra rasi ki kochara ragu bhagavan 3, 6, 11 la irunda avangalukku 25 manam padipan adha nalla kaalam arumaiyana kaalam nu artham jodhinathula neraiya muraigal ana mudhalla ulla poga vendiya murainrathu idhu adha mari idha mattume mulumai nambirakoodadhu idhu vandu mudhal murai idhu ulla poradhukkana valimurai அதுக்கடுத்து நம்மளுடைய கிரகங்கள் அமைப்பு தசா புத்தி நவாம்சம் திரேகானம் அப்படியெல்லாம் போனால் திதி யோகம் கரணம் என்னங்க வதம் வைநாசிகம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அப்புறமா பார்ப்போம். இன்னைக்கு சூழ்நிலைக்கு முதல்ல ஜோதிடம் பார்க்கறதுக்கு உள்ள நுழையிறதுக்கு இதை கத்துக்கலாம். அடுத்தது இப்போ ராகு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி கோச்சார கேதுவையும் பார்ப்போம். ஜனனகால சந்திரன் நின்ற ராசிக்கு கோச்சார கேது பகவான் 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடத்துல இருந்தார்னா அவங்களுக்கு இந்த கேதுனால அருமையான நற்பலன்கள்லாம் கிடைக்கும். அப்போ இப்போ மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ல இருக்காரு கேது. அப்போ என்னாச்சு இந்த 25 மதிப்பெண்ணும் இல்லை. புரியுதா இல்லைங்களா? அப்போ 4 கிரகம் பார்த்துருக்கோம். கோச்சாரத்தில் 4 கிரகம் பார்த்துருக்கோம். குருவை பார்த்துருக்கோம். சந்திரன் என்ற ராசிக்கு கோச்சார குரு 11ஆம் இடத்துல இருக்காரு 25 மதிப்பெண்ணு. சனியை பார்த்தோம் 10ஆம் இடத்துல இருக்காரு அதனால மதிப்பெண் இல்லை. ராகுவை பார்த்தோம் 2ஆம் இடத்துல இருக்காரு அதனால மதிப்பெண் இல்லை. கேதுவை பார்த்தோம் அதனால 8ஆம் இடத்துல இருக்காரு அதனால அதனுடைய மதிப்பெண் இல்லை. ரைட்டுங்களா? அப்ப இந்த 4 கிரகங்கள்ல ஒரே ஒரு குரு மட்டும்தான் நல்லா இருக்காரு. இந்த நிலையில அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு இப்போ ஒரு 35 மார்க் இருந்தா நம்ம பாஸ், 25 மார்க் தான் இருக்கு. அப்ப 10 மார்க் பத்தல அப்படின்னா என்னாகும்? அவங்க இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில அவங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவினங்கள் இல்லை, கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கு. அவங்க குடும்ப தேவைக்கு 10 ரூபா பத்தாக்குறை இருக்காங்க, 10% பற்றாக்குறையில இருக்காங்க மேசராசிக்காரங்க அப்படின்னு முதல்ல முடிவெடுத்துக்கோங்க. இப்படி 12 ராசிக்கும் நாம 4 கிரகங்களை வச்சு எத்தனை 10% நன்மையில இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்ப மீண்டும் நம்ம சிம்ம ராசிக்கு ஒண்ணு வருவோம். சிம்ம ராசிக்கு குரு வந்து 7ல இருக்கார் 25 மதிப்பெண், சனி வந்து 6ல இருக்கார் அவங்களுக்கு 25 மதிப்பெண், ராகு நல்ல நிலைமையில் இல்லை 10ல இருக்கார் அதனால அவங்களுக்கு சிறப்பா இல்லை, கேது 4ல இருக்கார். அப்ப இவங்க ரெண்டு பேர்னால இந்த சிம்ம ராசிக்கு நற்பலன்கள் இல்லை. அப்ப 50% நற்பலன்ல இருக்காரு யாரு? சிம்ம ராசிக்கார். அப்ப அவங்களுக்கு எப்படின்னா தன்னோட இயற்கையான செலவு குடும்பத்துக்கு ரெகுலரான ஒரு டியூபு வைக்கிறது எல்லாம் ஒரு 30% 35% போனாலும் கூட 15% வருமானம் அவருக்கு சிறப்பாக உள்ளது அப்படின்னு இருக்கணும். அப்ப இன்னைக்கு வருமானம் அவருக்கு நல்லா இருக்கு, அதுல மீதி மிச்சம் பண்ண முடியும். அந்த மிச்சம் பண்றதை நாளைக்கு ஒரு வருமானத்தை சேர்க்க முடியும் அல்லது ஏற்கனவே வாங்கின கடனை கட்டணும். இப்படி 12 ராசிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் ஸ்டெப்பு நம்ம பயன்படுத்திக்கிட்ட மாதிரி. இதுக்கு அடுத்தது தசாபுத்திகளை பார்ப்போம். தசாபுத்தியில ரொம்ப எளிமையாக ஒரே ஒரு வரி சொல்றேன், அதை நீங்க பயன்படுத்திக்கீங்க. அது இந்த 4 கிரக கோச்சார கிரகத்தை விட பலமாக இருந்தா இந்த பலகீனம் அங்க பலமாயிரும். கோச்சார கிரகமும் பலகீனமா இருக்கு, தசாபுத்தியும் பலகீனமா இருக்குன்னா தான் பிரச்சனைகள் அதிகமாக ஆரம்பிக்கும். எப்படி நம்ம பார்க்கறது? ரொம்ப அழகான விஷயம். 6ஆம் இடத்து அதிபதி, 8ஆம் இடத்து அதிபதி, 12ஆம் இடத்து அதிபதி, அல்லது 6 ஆம் இடத்துல இருக்கிற கிரகம், 8ஆம் இடத்துல இருக்க கிரகம், 12ஆம் இடத்துல இருக்க கிரகம் தசாபுத்தி நடத்தும் போது லக்னத்துக்கோ 5க்கோ 9க்கோ தொடர்பு இல்லாம நடத்தினா அந்த தசாபுத்தி அவர்களை பாதிக்கும். இவ்வளவு சின்ன விஷயத்தை நீங்க கத்துக்கிறோம். அப்புறம் மற்ற கிரகங்கள்லாம் இப்படி 1 by 1 நம்ம போக 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 நம்ம வாழ்க்கையில ஈஸியா ஜாதகம். இந்த ஜாதகம் பாக்குறதுக்கு இப்ப நம்ம ஒரு வழி சொல்றோம், தசாபுத்தி சொல்றோம். அந்த திசைநாதன் எந்த மாதிரி இருக்கார்? லக்னம் நம்ம எல்லா லக்னத்துக்கும் சொல்லிட்டோம், ஆனா தசாநாதன் அந்த வீடு நல்ல நிலைமையில இருக்கா அல்லது கெட்டு போச்சா அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு வழி. அந்த வழிதான் திதி சூரியம். தசாநாதன் எப்படி லக்னாதிபதி கெட்டா வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு சொல்றோமோ அது மாதிரி இன்னொரு விஷயத்தை வச்சு நம்ம பார்க்கலாம். அவர் தான் கர்ணநாதன். கரணம் தப்பினால் மரணம்னு சொல்றோம்.
Ibanek kenapa ya? Yoga nanti yoga itu lebaran kerja. Apa ini suluan? Antar sisi nama apa? Yogi yare, apa yogi yare? Apa ini tanda nama apa kemudian? Inda lista, parih parih berikan. Tidi sunniam, yaitu, tidi sunni adi berikan yaitu, adat nada yang mana parih? Adat tadi yoga yare, yogi yare, apa yogi yare? Ini rendah step. Sarana nada yare. அவர் எப்படி இருக்கார் மூணாவது ஸ்டெப் வத வைனாசிக அதாவது வைனாசிக அதிபதி நடத்துறாரா அப்படிங்கறது பார்க்கிறது நானாவது ஸ்டெப் இத நம்ம எப்படி தெரிஞ்சிக்கிறது அதுக்கு தான் ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருக்கோம் என்ன அதாவது என்னோட இனிய நண்பர் தான் கணிகாச்சலம் அவர் சௌபாக்கியமணி எல்லாரும் இதுக்காக பாடுபட்டவங்க கொஞ்ச நஞ்ச பாடுபடல என்னங்க அதாவது Bandi gitu, nakaya anak mana bocce, hanya acara mana over koi laku koi 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 koi, atau nabis ini kalah sebenarnya. Hanya acara yang bende, nanti di suni arah ke bodoh, awal ke bende, yaitu kunci nanti kalah ya. Yaitu kunci nanti pula iru do. Anja yaitu kalah yaitu barap bodoh, anja yaitu betri, ada betri beru, betri da mak iru do bisi yang betri beru. Apabila boleh berencana, tadi sunya karena itu. Inne kiparan ya, Tamil Nadu lah, yangnya, yar jaga kan baca itu. Oru tulia itu, kalau tadi sunya itu lenda apa ini baca. Anja lavukke, orang orang boleh itu guna zaman itu. Ademari, over, yara over ter tuunda beri. Yara over ter tuunda beri. Tuunda nanti ada di bawah miring. Nih ke tapun sotra itu berada, ada sariya kan, pakar itu lenda tapun. Tidi sunya berasiya, mula dulu leh na purterkan kan? Tidi sunya mukur datuk kita paka peranmu purterkan. Tidi sunya mukur datuk kita paka peranmu tu. Anak, panah berdenggal ayu panni urus sesiapa nama beri itu boleh. Ada paka itu nala nan maya timi anu kunjau arai pan. Arai itu budi beri tapna. Ada nala barra plus, ala tu minus. Nama munna dia munkur dicolalame. Paka me irikar dapna. Paka itu serapatana. Apa anda pakai mulut deh, katanya anda beti kerja itu, nama bayi berterus terang tampil. Anak ini umumnya ini, yang teriak orang tidak suka itu menjadi nelayan culek kan, anak yang kita orang teriak. Yang kita teriak itu, na, dah teriak cila, ibu orang boleh ibu, ibu balat tak bersih. Enak, yang orang ramai teriakkan number dah. Ini function dia berapa dia ni, na, orang suruh lagi kerja, abang itu pada lah, mani mana nak buat ibu Abang kerana itu kanan kita sendiri tu, adalah perbincangan. Lebihan kabar itu sendiri, jadu kanan kita sendiri. Adalah nama perbincangan. Anak kami ingkar orang ini sihat dalam jodoh itu jadi kerja. Nampaknya, adalah kan dua perincian sihat dalam apa ini nampaknya pernah. Apa ini nama kita itu? Isiya peram bakla. Ipan nama itu kau cara mencurinya dasar betul mencurinya. Ini saubai ke mani mana mande? Tidiya bocci apa ini peram solode? Karena itu bocci apa ini peram solode? Yoga itu bocci apa ini peram solode? Suri terapar. Yang ni kan? Nampak orang sendiri apa dah, abang mereka sendiri na besta ada pun boleh, abang kali ye pesa buat pakar dalam dah rambo orang pergi ala gitu. Yang kedua na, nallah note pergi kenya, puri ke lagi nak ya, orang ni hendiri cepat kelir, anda ada ni party puri ok, orang mana ni ada pesa tu, sahaja yang mana mana tu, orang mana ni ada pesa tu, yang ada tu dalam mana pernah dah, tadi ya, yang dah cerita alam, ala kah teliwa cerita itu, abang sahaja pergi boleh na. Enaknya, ipa tidi ini bocci, yepperi pelan pakar, unn, ala solan. Ada tadi, karangan tu bocci yepperi pelan pakar, rende. Ada tadi, yoga tu bocci yepperi pelan pakar, moon. Bata mayna sih tu bocci pelan pakar yepperi. Oru visi itu tota, yepperu naan benar suli koro, suli kete pogala. Ada suruk cerita tu kita dijerukan. Apari suruk cerli, arumiyan belakang darumare, saubaiya mani nana, mani mana nana, varga varga rende. Nama Savai Sarbhavam, Ennoda Sarbhavam, Varugavarga Endra Varavettu, Sirappu Pesu Pesu. Vimukta Sarva Pabebhyo, Rudra Lokam Jagachati.